வியாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மபத்ராயதாட்சீம் கம்பீரா வர்தனாபி ஸ்தனபரணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யகஜயேந்திரை மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசது கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆடி மாதம் முதலாம் நாள் 17/7/2024 புதன்கிழமை என்று ஆடி மாத பிறப்பு தட்சணாயனத்தினுடைய ஆரம்பம். இன்று புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் வாரங்களிலே இந்த புதன்கிழமை. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவனுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற திதிவாரியான விரதமாகிய ஏகாதசி விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. பல்வேறு விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் பூஜை வழிபாடுகளும் கலந்து இறைவருளை பெறுவதோடு இந்த ஆடி மாதத்திலே நாம் கூழ் காய்ச்சி வழிபாடு செய்வது ஆடி கூழ் என்கின்ற வகையிலே ஆடி மாத பிறப்பிலே இருந்து ஆடி மாதம் பூராவும் பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே ஆடிக்கூழ் காய்ச்சுவார்கள். இந்த ஆடி மாதம் பொதுவாகவே அம்பாள் வழிபாட்டுக்கு ஒரு சிறப்போடு கூடியது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமைகள் ஆடி செவ்வாய் சிறப்பான பூஜை வழிபாடுகளுக்கு ஒரு உகந்த நாளாகவும் அமைந்திருப்பது. இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற பூர நட்சத்திரம் ஆடிப்பூரம் அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளோடு சங்காபிஷேகங்களோடு பூரகர்மா என்கின்றதாகிய அம்பிகைக்குரியதாகிய சிறந்த வழிபாடுகளோடு கூடியதாகவும் அமைந்திருப்பது. இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற வெள்ளிக்கிழமைகள் ஆடி வெள்ளி என்பதும் ஒரு சிறப்போடு கூடியது. இவ்வாறு பல்வேறு சிறப்புகளோடு கூடியது இந்த ஆடி மாதம். அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான வழிபாடுகளிலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. ஆடி பூரத்தை முன்னிட்டு நடைபெறுகின்ற உற்சவங்கள் வரக்காப்பளை அம்பே புச பதியிலே கோவில் கொண்டுள்ள வரக்காப்பளை ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்தினுடைய இந்த வருடாந்த உற்சவம் இந்த ஆடிப்பூரத்திலே சங்காபிஷேகத்தோடு தீர்த்த உற்சவத்தோடு நிறைவு பெறுகின்ற வகையிலே இவ்வாறு பல்வேறு ஆலயங்களிலும் புலோலி பசுபதீஸ்வரர் ஆலயம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் ஆலயத்தினுடைய அம்பாளுடைய மகோத்சவம் இந்த சிறப்பான உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளெல்லாம் பெறுகின்ற வகையிலே ஆடி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளும் அம்பாளுக்கு ஒரு சிறப்பானது. இந்த ஆடி செவ்வாயிலே ராகுகால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள் செய்யப்படுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் செவ்வாய் தோஷங்கள் நாகதோஷம் காலசர்ப்ப தோஷம் புத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் போன்ற ஜாதக ரீதியாக இருக்கின்ற தோஷங்களிலே உள்ளவர்களெல்லாம் இந்த ஆடி மாதத்திலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து ஆடி செவ்வாயிலே விரதமிருந்து விசேஷ பூஜை வழிபாடுகளிலும் கலந்து ராகு கால நேரத்திலே துர்கையம்பாளுக்கு எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது இந்த ஆடி மாதம். எனவே இந்த ஆடி மாதத்திலே வருகின்ற 18 நாள் ஆடி 18 பெருக்கு என்கின்ற சிறப்போடு கூடியதாகவும் அமைந்திருப்பது இந்த ஆடி மாதம். அம்பாளுக்குரிய மாதத்திலே நாமும் அம்பாள் ஆலயங்களிலே நடைபெறுகின்ற உற்சவங்கள் விசேஷமான பூஜைகள் வழிபாடுகளும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சிக்கினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். வாழ்வு என்பது அழகானது, வளர்ச்சி காணக்கூடிய துடிப்பானது, உயிரூட்டம் உள்ளது. அதனால் இயேசு இறை ஆட்சி பற்றி பேசுகின்ற பொழுது, இறை ஆட்சியை நான் எதற்கு ஒப்பிடுவேன் என்று கூறி, அது ஒரு கடுகு விதை போன்றது. அதாவது ஒருவர் மண்ணுக்குள்ளே ஒரு கடுகு விதையை போடுகின்ற பொழுது அது வளர்ந்து வளர்ந்து பெரிய மரமாகி விருட்சமாகி வானத்து பறவைகளெல்லாம் அதிலே வந்து தங்கக்கூடிய அளவிற்கு அது வளர்கின்றது, பெரிய மரமாக விருட்சமாக விளங்குகின்றது என்று கூறுகின்றார். சிறிய ஆரம்பம் பெரிய வளர்ச்சியை காண்கின்றது. நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய வாழ்வில் செய்கின்ற சிறிய விடயங்கள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் போடுகின்ற சிறிய முதலீடுகள், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுக்கின்ற சில சிறிய தீர்மானங்கள் கூட எங்களுடைய வளர்ச்சியிலே பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய வல்லவையாக இருக்கின்றன. ஏனென்றால் எப்பொழுதும் வாழ்வு என்பது பெரிய பெரிய காரியங்களை செய்வதில் மட்டும் தங்கியிருப்பதல்ல. அழகான விடயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவாக ஆரம்பித்து அவை பெரியதாக அவை வளர்ச்சி கண்டதுதான் உண்மையான அழகு. இந்த வாழ்க்கையை நாங்கள் எப்படி கட்டி எழுப்ப வேண்டுமென்று பெரிதாக நினைக்கலாம், பெரிய கனவுகளை காணலாம். இறையாட்சி என்பது பெரியதொரு உண்மை, வாழ்வு பெரியதொரு நிலைப்பாடு. இறைவன் எங்கள் எல்லோரையும் ஆட்சி செய்கின்ற காலத்திலே எல்லா மக்களும், கோடி கோடான கோடி மக்கள் எல்லாம் இந்த இறைவனுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இறைவனுடைய பராமரிப்புக்கும் உட்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைப்பாடுதான் இந்த இறையாட்சி. அது நிறைவு பெற வேண்டும் என்று எல்லோரும் ஆசித்து நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். அதனால் எங்களுடைய வாழ்க்கையில் சில வேளைகளிலே நாங்கள் இனி எல்லாம் இப்படித்தான் இருக்கப் போகின்றது, இனி இந்த நாடு எல்லாம் இனிமேல் உருப்படாது, இனி இந்த வாழ்க்கையெல்லாம் கெட்டு போய்விட்டது, இனி இந்த சந்ததி எல்லாம் இப்படித்தான் இருக்கப் போகின்றது என்று நாங்கள் மனமுடைந்தவர்களாக அல்லது விரக்தி வார்த்தைகளை சொல்லுவது வழக்கம். பிழை என்றால் பிழை, சரி என்றால் சரி. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கூட அது இயல்பாகவே முன்னேற்றத்தை நோக்கி வளர்கின்ற அந்த இயல்பை கொண்டுள்ளதாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொருவரும் நாளை என்கின்ற அந்த நாளைய நிலைப்பாட்டை நாங்கள் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். நீண்ட கனவுகள், நீண்ட திட்டங்கள், நீண்ட கால மார்க்கங்களை, வழிமுறைகளை நாங்கள் தேடுகின்றோம். இங்கு இயேசு குறிப்பிடுகின்றது, இந்த இறையாட்சியினுடைய வளர்ச்சி சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டாலும் அது பெரிய வளர்ச்சியை காணுகின்ற தன்மை கொண்டது, இயல்பு கொண்டது என்பதை குறிப்பிடுகின்றார். ஆனால் ஒவ்வொரு மனிதர்களும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் ஒரு இந்த உலகத்திலே கூடான கூடி மக்கள் வாழுகின்ற இந்த சமூகத்திலே நாங்கள் சிறியதொரு ஒரு கடுகு விதை போலதான் நாங்கள். ஆனால் இந்த கடுகு விதை எப்படி வளர்கின்றதோ அவ்வாறு எங்களுடைய ஆளுமை, எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய திட்டங்கள் நிறைவேறி எங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் பெரிதாகும் என்ற அந்த நம்பிக்கையை நாங்கள் இழக்கக்கூடாது. ஏனென்றால் இறைவன் தான் எங்களை வழிநடத்தி கொண்டு செல்கின்றார். படைத்த இறைவன் எங்களை பாதுகாப்பார்,
படைத்த இறைவன் எங்களுக்கு ஆற்றல்கள் தருகின்றான். படைத்த இறைவன் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றான். படைத்த இறைவன் எங்களை முன்னேற்றத்தின் பாதையிலே வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். இந்த உண்மையை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்தோமென்றால் எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய எதிர்நோக்கு எப்பொழுதும் அது சுபூட்சமானதாக தான் இருக்கும், நன்மையானதாக தான் இருக்கும். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் அனுபவித்து வாழ்வதற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். எனவே கடுகு விதை ஒரு அழகான உவமை. இயேசு எடுத்தாளிய இந்த உவமையிலே எவ்வாறு கடுகு விதை மரமாகி பெரிய விருட்சமாகி அங்கே பறவைகள் வந்து தங்குகின்ற அளவிற்கு அது வளர்ச்சி காணுகின்றதோ, அத்தகைய ஒரு தூர நோக்கோடு இயேசு எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி கொண்டு போகின்றார். என்னுடைய வாழ்வு அனுதினம் மலர்ந்து மலர்ந்து கொண்டு செல்ல வேண்டும். தடைகள் வரும், சவால்கள் வரும், துன்பங்கள் வரும், இடர்பாடுகள் வரும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அடி முன்னெடுத்து செல்கிறோம். எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் முன்னேற்றத்தை நோக்கியதாக நகர்வதற்கு இறைவன் எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில்தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களைக் கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியைக் கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனைக் கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியார். அல்லாஹின் தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத்
இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை. பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த இரண்டு பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த இரண்டு மனிதர்கள் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர், இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். நாலு பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன், இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கிறது, எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். இரண்டாவது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்து அளித்திருக்கிறது. இந்த இரண்டு மனிதர்களை தவிர மூன்றாவது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.